நீங்க பார்க்க வந்த பண்ண நான் கேட்க வந்தேன். பார்க்கலாமா? கேட்கலாமா? பார்க்கலாமா? எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போடுறீங்க? நீங்க என் தங்கச்சிய புண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? உங்க தங்கச்சிக்கு எங்கேயும் புண்ணு? ரெண்டு பேரும் யாரும் வச்சாங்க? நான் தான் முடிவு பண்ணணும். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்த வெளிய வச்சு பேசுறீங்க. வீட்டுல வீச்சு ஆப்பா வாங்க பின்னால. அந்த பொண்ணு கிடப்பாடு மரப்பால் குடிக்காதா? கருகப்பால் குடிச்ச கருங்காட்டேரி உன்ன மாதிரி பால் குடிக்கிற கை நாட்டுக்கு உத்தரவுக்கு வந்து மரப்பால் குடிக்காத. என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன், பொண்ணு எனக்கு தான். பொண்ணு நான் இவருக்கு பார்க்கவில்ல. எனக்கு இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க? தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல நின்னு படிச்சியா? என்கிட்ட மலையாளாதீங்க. நான் நேரத்துல புளி ஒட்டை எடுத்துதான் எடுக்காதா? எடுத்ததா? அந்த புளி சொல்ல, பழைய புளி சொல்ல. நான் மட்டும் இந்த சாம்பார் கிடைக்கிற புளி தான் சொன்னேன். நான் பெண்களை நாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் நாயாம மதிக்கிறான். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காரு. நேரத்தை கிடைச்சாரு, நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்திற்கு. நான் தான் அவனுக்கு இல்லத்து அரசன். வீரத்துக்காக வாழ்க்கையை பார்த்து விளக்கின்றத வைத்திருவான். இப்ப மறுபடியும் பாசத்துக்காக தலைகிறது. வளர அந்த பவர வந்து பாரிஜாத பூவன் அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர. அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை மணிமேகலை எனக்கு தபால் டப்பா. நீ வச்சிருக்கிற பேர் மூஞ்சியாடா? இந்த தபால் டப்பா கருத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க. என்னடா பொண்ணுக்கு காலில் முடி முளைச்சிருக்கு? மணிமேகலை என்னடா வெட்டமா? பிள்ளைங்க வந்திருக்காங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல. இருக்காருங்களா பிள்ள? சரிடா என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா தங்கச்சி? இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்கணும்? அவங்க கழுத்துல மாலையை போட்டு கடவுள் ஆச்சரியது கேட்டாங்க. காப்பாத்துமா, என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிறாதம்மா. கால விழுந்த மட்டும் என் நகைச்சி கட்டிக்கிறா? சரி, மனப்பால் குடிக்காரி. நானே நான் எங்க மனப்பால் குடிக்கிறேன்? நானே தின்னு வச்சு வீடு வீட்டுக்கு பால் வச்சுட்டு இருக்கேன். அம்மா நான் ஒரு படிக்காதவம்மா. பால்ல தண்ணி ஊத்தின பாவி. வாங்கின கடன் திருப்பி கொடுக்க முடியாத தண்டால உடம்பூரா சொறி தரங்கு. வியாதியோ வியாதி. என்ன கல்யாணம் பண்ணி நீ என்ன சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா என் தம்பியை கட்டிக்குமா? அண்ணி சரிபடி கொடுங்க. இப்ப நீ எதுக்கு அவன் அண்ணி இல்ல? நீங்க தான் கட்டிக்க போறியா? பண்ணி தானே நான் கட்டிக்கிறேன். தங்கச்சி நான் ஒரு மோசமான தபால்காரன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தண்ணி கொடுத்தா எல்லாரும் கெட்டு போயிடுவாங்க. மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன். என்னால கவர்மெண்ட் கிளம்பாது. அதனால வயசுல மூத்தவர் இந்த மண்ணில் பிறந்த மாணிக்க அவரை கட்டிக்கப்பா. அம்மா நான் ஒரு பேமாடிமா. நான் ஒரு பொறுமோசுமா. நான் ஒரு சோமாரி. அம்மா நான் ஒரு கேட்மாரி. நான் ஒரு மொன்னமாரி. ஐயோ நான் ஒரு தெல்லமாரி. நான் ஒரு பொறுச்சாருக்கு. நான் தந்தையில போறக்கு. நான் ஒரு போறேன். தங்கச்சி உண்மை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மை சொல்றாங்க. இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. என் மணிமேகல கண்ணில் இருந்து கழிவு கண்ணீர் விட்ட ஆட்சி. அது சாவுக்காகத்தான் அவன் மற்றவர் அவ வாழ்க்கையில் வந்தான். நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழுவுன்னு நினைச்ச. இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனவுன்னு அர்த்தம்.
இந்த சுக்கத்தில் உனக்கு எப்படா திருப்பி வருது? இந்த மூச்சுக்கே உங்க மூச்சு பிடிக்கலையே, இனிமே உங்களை எவன் நடிக்கிற போற? அந்த நிலத்தை சிரிக்க.